ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு செலிப்ரிட்டி நேம் வந்து எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், சிலம்பரசன். அவருக்கே இவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஆசை அவரை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்களுக்கு சிம்பு பிடிக்கல, நான் வந்து சிம்பு போஸ்டர் பார்த்தாலே டக்குன்னு போயிட்டு அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போடுவேன், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்மைலி, தேவையில்லாத ஒரு ஸ்மைலி போடுவேன் அப்படின்றவங்களா இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அது எதாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் ஒரு ஆசை அவ்வளோதான். ஏன் வந்து சிம்பு பற்றி இவ்வளோ கிரேஸ் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து நிறையா ரீசன் இருக்குது. ஆனால் வந்து சிம்பு ஃபேன்ஸ்டன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது வந்து அவங்கள்ட்ட சொல்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான், எங்களுக்கு வந்து சிம்பு வந்து இந்த படத்தில் பிடிக்கும், அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், அப்படிலாம் வந்து எங்களுக்கு வந்து சிம்பு பிடிக்கல. சிம்புன்றது அவரோட நேம்னு சொன்னாலே ஒரு வந்து கிரேஸ் இருக்குது, அந்த கிரேஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதனால தான் வந்து ஒரு 3 வருஷம் ஒருத்தர் படமே நடிக்காமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு படம் விடுறாரு, ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து குமிகிறாங்க. ஸோ அதாவது அப்போ தான் வந்து அவரோட கிரேஸ் தெரியுது. திடீர்னு நான் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ற படத்தில் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருந்ததுனால வந்து நிறைய பேர் அதை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. ஈவன் சிம்புக்கே வந்து கான்ட்ரவர்ஷியல் வந்து ரொம்ப பழகி போனது தான். நீங்கள் வந்து கூகுள் விக்கிபீடியாவில் போய் சிம்பர்ஸ்னு சொல்லி செக் பண்ணால் கூட அவரோட விக்கிபீடியா பேஜில் வந்து அந்த கான்ட்ரவர்ஷியல் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கே ஒன்று தனியாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா இவர் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலில் வந்து மாட்டியிருக்காரு, எதுனாலனா அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக ட்ரூவாக பேசிடுவாருன்னு சொல்லி அந்த ஒரு உண்மையை வந்து ஓப்பனாக பேசிடுவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓப்பனாக பேசிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் உண்மையை ஓப்பனாக பேசிடுவாரு, அதனால தான் இவர் நிறைய கான்ட்ரவர்சியில் வந்து மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட எதா இருந்தாலும் மறைக்காம இந்த ரெண்டு நிறைய பேர் இன்டர்வியூ வந்து நிறையவே சொல்லுவாங்க. சிம்பு வந்து என்னன்னா வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு முகம் எப்பவுமே இருக்கும், சிம்புக்கு வந்து ஒரே ஒரு முகம் தான், அது ஷூட்டிங்லேயே இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அவரோட ஒரு முகம் தான், அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சடனாக பிடிக்க மாட்டேது சிம்புவா அப்படின்றாங்க. அதுமே இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இன்டர்வியூ வந்து பார்த்தப்ப எல்லாமே சொல்லுவாங்க அவர் வந்து லேட்டாக வருவார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் லேட்டாலாம் வரவே மாட்டார், 2-3 பேத்துக்கு நடந்திருக்கலாம். பட் ஆனால் வந்து சிம்பு வந்து எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சு நம்ம வந்து அது கரெக்டாக ஷூட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து அவரை வந்து வேலை வாங்கிடலாம். ஏன்னா நான் வந்து 3 படம் அவர்கிட்ட வந்து 2-3 படம் பண்ணேன், ஒரு டேரக்டர் வந்து சொல்லியிருக்கேன், நான் 2-3 படம் அவரோட பண்ணேன். 2-3 படத்துலேயும் வந்து சிம்பு நீட்டாக வந்து நடிச்சு கொடுத்துட்டு ஒரே டேக்கில் வந்து அவர் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து சினிமாவில் வந்து தெரியாத விஷயமே இல்லை, டான்ஸ் ஓடுவார், பாட்டு பாடுவார், ஈவன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு நமக்கே தெரியும், வல்லவன் மன்மதன் வந்து முன்னாடியே தெரியும். புது படத்துக்கு வந்து எல்லா ஏதாச்சும் ஒரு புது படம் வந்தால் இல்லை புது ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுவார், பொண்ணுங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நின்று பேசுவார். ஆனால் அவர் சொன்னால் மட்டும்தான் வந்து எல்லா அமைப்பு வந்து அவரை போட்டு காண்டேத்துவாங்க, ஆனால் மீதி எல்லாமே நடக்கும் அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து சிம்பு வந்து ஏன் வந்து இந்த சிம்புவாக இருக்காரு, அவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக இதுக்கு வந்து இவ்வளோ காரணம் வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்குது. அசால்ட்டாக வந்து 2004 வந்து அந்த கோவில்னு ஒரு படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணுறாரு. ஆனால் அந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஃபேட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவ்வளோ ஓவராக பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் ஒரு 15 வருஷம் கழிச்சு கோவில் படத்தோட ரொம்ப ஒல்லியாக உடம்பேற்றி காட்டி செம்மையாக வந்து அந்த ஈஸ்வரனில் வந்து ஒரு லுக்கு ட்ரைலர் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கூட வந்து ஐயப்பா சாமிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு வந்து தன்னோட ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும், தன்னோட ஃபேன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து இதை என்னை வச்சு இதை வச்சு என்னோட ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறாங்களா, ஓகே அதுக்குன்னு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுற மனுஷன். ஈவன் ரீசெண்டாக வந்து அந்த கர்நாடகா அந்த இது பச்சினா கூட அசல்ட்டாக வந்து சொன்னார் ஒரு வாட்டர் கேன் தண்ணி வந்து அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. அதை வந்து ஓவராக இவங்க வந்து கான்ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து அந்த கர்நாடகாவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பெரிய மீடியாவில் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆச்சு. அவர் ஒன்றும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் சினிமாவில் இருந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்குலாம் இல்லை, அவர் பெரிய ஆளுங்களோட ரெஃபரன்ஸில் வந்து அந்த அளவுக்கு வந்தவங்களும் இல்லை. ஆனாலும் அவர் சொன்னார் இவங்க ஃபேன்ஸ் அந்த ஒரு அவரோட ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு கிரேஸுக்கான பண்ண விஷயம் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் வந்து அவர் ஃபேன்ஸ் 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து படம் நடிக்கணும், அது ஹிட்டோ ஃப்ளாப்போ அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களை வந்து ஸ்க்ரீனில் மட்டும் பார்க்கணும். இது வந்து நம்ம தெலுங்கு சைடில் வந்து பவன் கல்யாண் இருப்பாங்க, ஸோ அவர்கிட்ட வந்து அந்த இது எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு படம் வந்து கேசட்டில் ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அவர் ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து நல்லா ஓட வச்சாங்க. ஏன்னா பவன் கல்யாண் சொன்னாலே வந்து அவருக்கு வந்து அந்த பவர் ஸ்டாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸ் வந்து இங்கே வந்து சிம்புக்கு வந்து குறைய கூட கிடையாது, அந்த அளவுக்கு அந்த சிம்புன்ற பேர் சொன்னா இருக்கும். இன்னொன்று அவர் வந்து ஒரு ஏக்கன் கூட வந்து அந்த மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணார், இதெல்லாம் வந்து அவர் வந்து முன்னாடியே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி முடிச்சவர். இன்னும் நிறைய டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, இப்போ கூட வந்து அந்த ஈஸ்வரன் ஆடியோ லான்ச் வந்து போய்கிட்டு இருக்கு, அதில் கூட வந்து பாரதிராஜா சொன்னாங்க. ஏன்னா சுசீந்திரன் வந்து எப்போவுமே வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல வந்து படம் எடுத்துருவார், வருஷத்துக்கு 3 படம் இருந்தாலுமே வந்து அது கொடுத்துருவார். ஏன்னா அவரோட படமும் வந்து மினிமம் பட்ஜெட்டாக இருக்கும், கதையுமே வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ஸ்டோரி, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எப்பவுமே. ஏன்னா அவரோட படத்தை வந்து குடும்பத்தோட எப்பவுமே பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து சுசீந்திரன் படம் எடுக்கிறவர், அதுவும் பாரதிராஜா அவங்க வந்து 2-3 படத்தில் வந்து
சுசீந்தரன் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே பாரதிராஜன் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நடந்த ஆடியோ ஈஸ்வரன் ஆடியோ லான்ச்சில் வந்து வெளியில எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதிராஜன் வந்து உள்ளவங்க சொல்கிறாங்க, சிம்புவை வந்து நான் கேள்விப்பட்டது வேற, ஆனால் அவர்கிட்ட வந்து நான் உண்மையாக நடிச்சப்ப அவர் பார்க்கறது வேற. சிம்புக்கு வந்து ரெண்டு முகம் இல்லவே இல்லை, ஒரே முகம் தான். 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:45 வந்து கரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் அவரோட டைரக்ஷனை பற்றி சொல்லவே வேணாம், மியூசிக்குமே வந்து அவராகவே வந்து பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுறாரு, இதான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டான்ஸ் வந்து செம்மையாக ஆடுவார். அந்த நான் சிலம்பாட்டெல்லாம் வந்து ஒரு டைட்டில் வந்து கலைஞர் டிவியில் போடுவாங்க, அந்த பாட்டுக்காகவே உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து பாட்டு அவ்வளோ இருக்கும். சிம்பு ஃபேன்ஸ் வந்து நம்ம எஸ்டிஆர்ட்டிருந்து எதிர்பார்க்கறது வந்து சின்ன சின்ன விஷயம் தான். ஒன்று வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு படம் பண்ணும், அது ஹிட்டோ ஃப்ளாப்போ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று செம்ம டான்ஸாக ஃபுல்லாக சேர்ந்து ஒரு படம் பண்ணும். இப்போ சிலம்பாட்டம்னு வச்சுக்கலாமே, ஃபுல் டான்ஸாக வந்து பட்டையை கலப்பினா போது நிறையா படத்தில் வந்து பாட்டு பண்ணும். ஏன்னா நிறையா படத்தில் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு, இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஈவன் டிடி கூட டிடி கூட ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து சிம்பு ஏதாச்சும் ஒன்று பேசினா மட்டும்தான் அது பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலாக வரும். வேற யார் பேசினாலுமே வந்து கான்ட்ரவர்ஷியலாக வரவே வராது, நிறையா பெருசாக நடக்கும், அது வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் ஒரு வார்த்தை ஒரு பாட்டு போட்டால் வந்து அதை அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு வந்துருவாங்க. இன்னொன்று நீங்கள் சிம்புவோட அவரோட விக்கிபீடியா போய் பார்த்தாலே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னு தெரியல, மறுபடியும் சொல்கிறேன், அவரோட விக்கிபீடியா போட்டால் தெரியும் அந்த கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தனி டெம்ப்ளேட் அங்கே வச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஓப்பனாக பேசுறதுனால, ட்ரூவாக ஓப்பனாக உண்மையை ஓப்பனாக பேசுறதுனால தான் இவர் சுற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளே அவரை பற்றி போட்டிருக்காங்க. அவர் வந்து ஓப்பனாக பேசுறேன்னு சொல்லி போடல, உண்மையை ஓப்பனாக பேசுறதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இப்போ வந்து ஒரு டயத்தில் வந்து படம் நடிக்காமல் இருந்துட்டு ஒரு 3 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து வெற்றி தோல்வி கொடுத்துட்டு இருந்தால் கூட, இப்போ உள்ள சிம்புவை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாமே ஹாப்பி. ஏன்னா வந்து அடுத்தடுத்து படம் வந்து போய்கிட்டே இருக்கு, ஈஸ்வரன் போச்சு, அடுத்து ஒரு மாநாடு வெயிட்டிங்கில் இருக்குது, இவன் மியூசிக். அது என்ன பர்சனலாக நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வந்து நிறையா சிம்பு பண்ணி, ஏன்னா வந்து சிஸ்டியாருக்கும் இவனுக்கும் வந்து அது செம்ம மேட்ச் ஆகும், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஸு. இன்னொன்று இப்போ ஈஸ்வரன் வந்து செம்ம லுக்காக இருக்குது, அது வந்து எப்படி இருந்தாலுமே வந்து அது வேற லெவலில் ஹிட் பண்ணிடுவாங்க ஃபேன்ஸு. இன்னொன்று இப்போ மாநாடு வேற ஷூட்டிங் இருக்குது, அடுத்து பார்த்தா அந்த 10 தலை மஃப்த் ரீமேக் அது வேற போயிட்டு இருக்கு. ஸோ சிம்பு கிரேஸுன்னு சொல்றதுக்கு வந்து வெறும் படம் மட்டுமே காரணம் இல்லை, அவர் வந்து நின்று ஸ்கிரீன்ல நின்னாவே போதும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு இந்த மாதிரி இந்த ஷூட்டிங் வரலன்னு சொல்லி இவ்வளோ பேர் ஒரு கான்ட்ரவர்சியாக பேசினாலுமே, ஆனால் சிம்புக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே வந்து அவங்க பின்னாடி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை வந்து வேற இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு பார்க்க முடியுன்னு தெரியல, மினிமம் 1-2 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இவரும் ஒரு நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அதில் வந்து இவரும் ஒருத்தர். படம் வருதோ இல்லையோ, அது ஹிட்டோ ஃப்ளாப்போ, அதில் டான்ஸ் ஆடிருக்காரோ இல்லையோ, ஆனாலும் அந்த மொத படம் சாரி மொத நாள் மொதல் ஷோ வரும்போது அப்போ உள்ள அந்த ஃபேன்ஸ் வந்து கிரேஸ் இருக்கே அவ்வளோதான். அதுமே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாலுமே வேற லெவலுக்கு போகும். அதுமே ஒன்று ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க, அது சேனலில் இன்டர்வியூ வந்துட்டு, அதில் வந்து சங்கீதா வந்து இன்டர்வியூ கேட்பாங்க, அதில் வந்து இவரும் பிரியா ஆனந்த் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து சிம்பு சொல்லுவார், அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவார், எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் 10 வருஷம் நடிக்காமல் இருந்துட்டு 11வது வருஷம் வந்து ஒரு படம் நடித்தாலும் எனக்கு இப்போ எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே ஃபர்ஸ்ட் ஷோ கலெக்ஷனை வந்து என்னால் உருவாக்க முடியும், ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என்னோட ஃபேன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அந்த சிம்பு ஃபேன்ஸ் வந்து அந்த இன்டர்வியூ பார்த்துனே தெரியும், அப்போ தான் வந்து அந்த சங்கீதா வந்து இன்டர்வியூ அந்த ஆங்கராக இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இதுதான் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து எனக்கு சிம்புவை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு அவர் ஸ்க்ரீனை பார்த்தாலே வந்து வேணுக்குமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவர் அழுகு வச்சது. ஈவன் அந்த மன்மதன்லாம் வந்து நல்லா நடிச்சிருப்பாரு, பட் இருந்தாலும் எனக்கு அப்பயுமே பிடிக்கல, மன்மதன் படம் வந்து எனக்கு நடிப்பு நல்லா இருக்கும் பட் எனக்கு ஓவராலாக பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட, வானம் படத்துல அந்த ஒரு லாஸ்ட் சீன் அந்த ஒரு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வரும்போது அந்த ஒரு சீன்ல அந்த யுவன் மியூசிக் பிஜிஎம்ல போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ல பண்ணும்போது அப்படியே அழுகு வச்சிருப்பாரு. அந்த சீன்ல வந்து சிம்புவை பிடிச்சவங்க பிடிக்காத யாராக இருந்தாலுமே அந்த வானம் படத்துல வந்து அந்த ஒரு பணத்தை எடுத்து பாக்கெட்ல தப்பு தப்புனு எவ்வளோ இருக்கு தேடி பணத்தை எடுத்து கொடுக்கும் போது அந்த பிஜிஎம் கதுக்கும் அப்படியே நமக்கே கல்லு தண்ணி வந்துடும். அதுமே வந்து அது வரையும் அதுக்கு முன்னாடி வரையுமே வந்து எங்களை சிம்புவை பிடிக்காது, மன்மதன்னா பிடிக்காது, வல்லவனா பிடிக்காது, பொண்ணுங்க அது இதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாமே கூட வினய் தண்டி வரவையான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தப்ப கூட வந்து அது அப்படியே வந்து எல்லாம் மாறிட்டாங்க, அப்பா சிம்பு எங்களுக்கு பிடிக்கணும். இன்னொன்று கௌதம் வாசுதேவன் என்ன சொல்லியிருக்காரு, சிம்பு வந்து ஒரு செம்ம ஆக்டர், அவருக்கு வந்து சினிமாவில் எல்லாமே தெரியும், அதனால தான் அவர் மேலே இவ்வளோ பிரச்சனை வருது, அவருக்கு போர் அடிச்சிச்சுங்க, அதனால தான் இமயமலை அது இதுன்னு சொல்லி போயிட்டு இருக்காரு, அவர் எல்லாமே பண்ணிட்டார் சினிமாவில், இனிமேல் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று சொல்லுவார், அவர் வந்து நான் ரெண்டு படம் ஹிட் கொடுத்துருக்கேன், அந்த விடிவி அதுக்கப்புறம் அச்சயமனிமரா, அவர் மட்டும் என் கண்ட்ரோல் இருந்தாருன்னா அவரை வந்து நான் வேற லெவலுக்கு வந்து நான் உருவாக்குவேன், அவர்கிட்ட அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா அதனால தான் கௌதம் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப கூட
கார்த்திக் டயல் செய்தியன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுலயும் சொன்னாரு, இந்த படம் நான் பண்றப்ப கண்டிப்பா இவ்வளவு கான்ட்ரவர்ஷியல் வந்து என்னை வந்து திரிஷா மடியில் வச்சிருக்க மாதிரி நிறைய போட்டோ எல்லாம் போடுவாங்க, பரவாயில்ல போடணும்னு சொல்லி சொல்லியே பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாரு. ஸோ சிம்புவை பத்தி குறை சொல்றவங்க வந்து ஒரு 3-4 பேர் இருந்தாலுமே அவரை வந்து பெருசா பேசுறவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. ஈவன் அவருமே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு மேடல வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணி எனக்கு தெரியும், மணிரத்னம் சார் படத்துல வந்து நடிக்க விடாம தான் பண்றீங்க, கண்டிப்பா அந்த படம் நடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி செக்கச்சி வந்த வானத்துல நடிச்சாரு. அந்த படத்துல வந்து அவர் ட்ரைலர்ல வந்து வந்தா ராஜா தான் வருவேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அது வந்து அடுத்த படத்தோட பேராவே அமைஞ்சிச்சு. அந்த படத்துக்கு வந்து சிம்பு ஃபேன்ஸ் வந்து செம்மையா கொண்டாடாங்க. ஈவன் அந்த மேடையில கூட வந்து அவர் எதுவுமே பேசல, ஒன்னே ஒன்று சொன்னாரு, இந்த படம் நடிக்க வைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை பண்ணிங்க, அவர் நடிச்சு முடிச்சிட்டேன், நான் இப்ப பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்னாரு. அதேமே அந்த படத்துல அவரோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. ஸோ மணிரத்னம் சாரே வந்து ஷூட்டிங் போயிட்டு அவரே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்கப்ப சிம்புவை சுத்தி வந்து ஒரு 3-4 எல்லா மேலேயுமே கம்ப்ளைண்ட் இருக்கு. பட் அது சிம்பு பண்ணா மட்டும்தான் அது ஒரு பெருசா தெரியுது. ஆனா அவர் சுத்தி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் இவ்வளவு சொன்னது வந்து இது இன்னுமே இவ்வளவு வந்து இப்ப ஈஸ்வரன்ல இருந்து திருப்பி வந்து ஒன்னொன்னா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த உடம்பு ஸ்லிம் ஆக்குறது, அடுத்தடுத்த படம் நடிச்சுக்கிட்டே போறது, அதுக்கப்புறம் மாநாடு ஷூட்டிங்ல கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இப்ப 10 தலை இருந்து ரீமேக்ல வந்து பண்றது, அடுத்தடுத்து வந்து இப்ப வரிசையா படம் நடிச்சுட்டே போறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ப்ரூவ் பண்றவாரு அவசியம் இல்ல. சிம்பு எப்பவும் போல சிம்புவாவே இருக்கணும் தான் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. பட் ஒன்னே ஒண்ணு, படம் மட்டும் வருஷம் வருஷம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் கொடுத்துட்டே இருங்க. நல்ல சாங், நல்ல பழைய சிம்பு, அந்த டான்ஸ், அந்த சிலம்பாடத்துல வந்து ஃபுல்லா அந்த சாங் இருக்கமே வந்து அந்த சிம்புவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எங்களுக்கு சிம்புனாவே அந்த கிரேஸ் இருக்கு, அது மட்டும் எங்களுக்கு போதும், வேற எந்த இதுமே எங்களுக்கு தேவையில்லை. வருஷ வருஷம் படம் வந்து அதை நாங்க பாத்துட்டே இருப்போம், அது மட்டும் போதும். ஆனா ஃபுல்லா டான்ஸ் ஆடி ஒரு படம் வந்து ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் எதிர்பார்க்கறாங்க. சோரலா பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா, நீங்க என்னதான் அவரை வந்து கீழே அமுக்கி பார்த்தாலும், என்னதான் அவரை வந்து அடுத்தடுத்து இடையில ஒன்னு சொன்னாங்க, சிம்புக்கு வந்து இதெல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல யாரோ வந்து வேலை பாக்குறாங்க, இது உண்மையா இல்லைன்னு தெரியல, கடவுள் தான் தெரியும். அதையும் கூட சொன்னாங்க, சிம்பு வந்து கீழே இறக்குறதுக்காக நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட்ல வேலை பாக்குறாங்க. இப்பதான் எனக்கு வந்து நிறைய இது தெரியுது, யார் யாரெல்லாம் எதோ பண்றதெல்லாம் வந்து எனக்கு இப்பதான் தெரியுது, எதுக்கு இது மட்டும் நான் டவுன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு இப்ப தெரியுது, யார் யாரெல்லாம் கூட இருந்தே பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இல்லையா, இல்ல இனிமே நடிக்கிறாரா இல்லையா, இல்ல ஹிட் கொடுக்குறாரா ஃபிளாக் கொடுக்குறாரா, அதுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், அவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு 1 கோடி ஃபேன்ஸ் இருக்காங்களா, அந்த 1 கோடி பேர்ல வந்து அது எக்ஸ்ட்ராவுமே தவிர ஒரு ஆள் கூட குறைக்க மாட்டாங்க அப்படின்றது மட்டும் இந்த சிம்பு கேரியர்ல வந்து அது சிம்புவை பத்தி எல்லாமே தெரியுது. ஸோ சிம்பு ஃபேன்ஸுக்காக ஒன்னே ஒன் பண்ணி இன்னைக்கு ஈஸ்வரன் ஆடியோ லான்ச் வந்து வெறித்தனமாக கண்டிப்பாக பண்ணுவாங்க, படத்தையும் ஹிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அவர் வந்து என்ன சொன்னாலுமே வந்து வேணுக்குமே பண்றீங்க இல்லை, அதெல்லாம் அவரோட ஒரு இமேஜை வந்து 1% கூட இறக்க போறது இல்லை. அவர் எப்படினாலும் வந்து அவருக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கு, அவருக்கு அந்த திறமை இருக்கு, அவர் போய்கிட்டே தான் இருக்க போறாரு. அது இந்த தமிழ் சினிமா வந்து அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த முகத்துல அந்த ஒரு கிரேஸ் எப்பவுமே இருக்கு. இவ்வளோ ஓவராலா வந்து எனக்கு சிம்புவை பத்தி தெரிஞ்சது இவ்வளவுதான், இன்னும் நிறையவே தெரியும். பட் எனக்கு திரும்பி நிறையா விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ண முடியல. இது வந்து இந்த ஒரு வீடியோ வந்து சிம்பு ஃபேன்ஸ்க்காகவும் அந்த ஈஸ்வரன் வந்து ஹிட் ஆகுன்றதுக்காகவும் வந்து ஜஸ்ட் ஒரு நியூயர்க்காகவும் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். பிடிச்சிருந்தா பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு சிம்புவை இன்னுமே பிடிக்காது, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு அந்த சிம்பு முகத்தை பார்த்தாலே பிடிக்காது. அவர் போட்டோ வந்தாலே நான் போய் தேவையில்லாத ஒரு ஸ்மைலி போடுவேன், தேவையில்லாம கமெண்ட் போடுவேன், ஏன் லேட்டா வரீங்கன்னு கேட்பேன். மேடையில ஒரு வாட்டி கேட்பாங்க ஒருத்தர், சிம்புக்கு வந்து ஒழுங்கா வரணும் அப்படின்னு சொல்லி, இல்ல ஷூட்டிங் ஒழுங்கா வரணும்னு சொல்லி ஒரு மேடையில கட்டிடுவான் பிகேன் ரூட்ஸ்ல. அதுக்கு சிம்பு சொல்லுவாரு, ஷூட்டிங் ஒழுங்கா இருந்த முக்கியம் இல்ல, ஒழுங்கா வந்து நடிக்கிறோமா வேலை பாக்குறமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாரு. சோ நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கனால அவரோட கிரேஸ் வந்து 1% கூட குறையாது, அந்த கிரேஸ் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ டெடிக்கேட்டட் வந்து சிம்பு ஃபேன்ஸுக்காக மட்டும்தான், மீதி யாருக்கும் பிடிக்கலன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. பாய், ஹாப்பி நியூ இயர்.